திருச்சியில இருக்கும் திருச்சியில இருந்து பூனே இருக்க ஒரு வீடியோ வந்து இங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யார் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா கிளாசிக் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்ன பிரச்சனை தெரியல திருச்சியில நெட்ஒர்க் இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ வந்து கொஞ்சம் பாதிலே ஒரு 10 நிமிஷத்துல வந்து கட் ஆயிடுச்சு. சோ அப்படியே நம்ம இப்ப கண்டினியூ பண்ண போறோம். சோ நம்ம அப்படியே இதை பார்க்கலாம். சோ இவங்க வந்து இங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உடன் கட்டல் இதுதான் இப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை எப்படி பேக் பண்ணுறாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவீங்க ப்ரோ சொல்லுங்களேன். வெளியூர் போகுது போறீங்க ஸோ இந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பேக் பண்ணி வண்டியில் ஏற்ற போகிறாங்க. அதையுமே நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். உள்ளேயும் ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கு, வெளியும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீரோ பண்ணி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வெசல்ஸ் எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்காங்க. ட்ரெஸ் ஐட்டம்ஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வெசல்ஸ் பாக்ஸ் எல்லாம் பாக்ஸ் தனியாக பாக்ஸ் போட்டுருவோம். நம்ம நீங்கள் எடுத்துருவீங்களா? பாக்ஸ் நாங்களே கொண்டாந்துருவோம். எல்லாத்துக்கும் டோட்டலாக இப்போ இருக்குது, வீடு இருக்க மாதிரி கூட தான் போவோம். இது நாங்கள் எல்லாமே பாக்ஸு, கார்ட்போர்ட் ஷீட்டு, கண்ணாடி பொருட்கள் வச்சிருப்பாங்க, சில ஃபேண்டஸியா இருக்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் எப்படி எடுத்துருப்பாங்க? இந்த மாதிரி இருக்கலாம். பபுள் பபுள் ஷீட் போட்டு பேக் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு இறக்கிடுவோம். நமக்கு மேல பாக்ஸ் மேல எழுதிட்டு பாக்ஸ் மேல எழுதிடுவோம் கிளாஸ் பொருள் சொல்லி. அது மாதிரி எழுதி வெயிட் வைக்க மாட்டோம், எழுதிடுவோம் இந்த ஐட்டம்ஸ் இருக்கு. சோ அதை அப்படியே நம்ம சேஃப்டியா செட் பண்ணி, ஆமா அந்த மாதிரி பண்ணிடுவோம். எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்கும் இல்லையா, கம்ப்யூட்டர், ஆமா கம்ப்யூட்டர், அதுக்கெல்லாம் நம்ம தனியா ஹோம் தியேட்டர், டிவி, அதுக்கெல்லாம் தனியா பபிள் ஷீட் போட்டு தனியா பாக்ஸ் குள்ள வச்சு இறக்கிறோம் நம்ம. ஓகே ப்ரோ, இப்போ ஒரு சில வீட்ல வந்து பாத்தீங்கன்னா டிவி வாங்கி ஒரு 5 வருஷம் ஒரு 7 வருஷம் ஆயிடும், அந்த பாக்ஸ்ல எங்க இருக்குன்னு தெரியாது, தூக்கி போட்டுருவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படி அப்ப நாங்க மாதிரி அட்டை அட்டை பாக்ஸ் பாத்தீங்களா, அது நாங்க பபிள் ஷீட் பேக்கிங் போட்டு அதுக்கு மேல அட்டை பாக்ஸ் போட்டு அதுக்கு மேல ஃபிலிம் கவர் அதுக்கு மேல ஃபுல்லா போடுவோம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிப்பீங்க, செட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி நம்ம. ஓகே, இப்போ இங்கே இருந்து எதுவும் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எதுவும் செட் பண்ணிக்கலாம்? கம்ப்யூட்டர் ஒன்றும் இல்லைன்னு இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது சார். ஓகே, அதுலேயும் பேக்கிங் ஆயிடுச்சு அது. ம், சரி, ஓகே, ஆ பேக்கிங் ஆயிடுச்சு அது. ஸோ இந்த ரோல் வச்சு தான் அவங்க வந்து பேக் பண்ணுறாங்க, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே ப்ரோ, பைக் பண்ணுறாங்களா, போய் பார்க்கலாமா? பைக் பண்ணலாம். ஸோ பைக்கை வந்து இப்போ பேக் பண்ண போகிறாங்க, அதை நம்ம அப்படியே லைவில் பார்த்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த உட்டை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ திருச்சியிலேருந்து கிளாசிக் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இவங்க தான் வந்து ஃபுல்லாக இந்த இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளூரில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா அப்புறம் வெளிநாடுகளிலுமே இவங்களுடைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து மொத்தமாக எல்லா பொருட்களுமே ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பைக்கு, காரு, வீடு, ஆஃபீஸு, இண்டஸ்ட்ரி,
ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் கொண்டு போகணும்னா நீங்கள் இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்க வச்சிருக்க கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கண்டெய்னராக இருக்குது. ஸோ ஹைவேஸ்லலாம் இந்த மாதிரி கண்டெய்னர் போகிறப்ப சவுண்டு சூப்பராக இருக்கும், ஜூ சத்தம் கேட்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் இவங்களோட சேர்ந்து எங்கேயா ஷிஃப்டிங் கிடச்சிது ப்ரோ, திருவாரூர் பக்கம் வந்தீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பாக 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 உங்கள் வண்டியில் ஏறி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படியே ஜாலியாக. நிறையா வந்திருக்கீங்களா திருவாரூர்லாம்? கண்டிப்பாக நிறையா வந்திருக்கோம் சார். இப்போ இப்போ ஒரு 15 days முன்னாடி கூட வந்தாங்க. திருவாரூர் வந்துட்டு போனீங்களா? ஓகே, அடுத்து இவங்க பைக்கை பண்ண போகிறாங்க, அதை அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு, கட்டியா பண்ணிருக்காங்க. எடுத்துட்டு சாவியை கஷ்டமாக ஒப்படைச்சிருவோம். நமக்கு அதனால சைடில் கெடுத்த இந்த மட்டும் தான் தேவைப்படும், அப்போ தேவைப்படாது. ஓகே, சரி பேக்கிங் பண்ணுவோம். என்ன சாவி கொடுத்து இந்த ரோலெல்லாம் பார்த்தா குட்டி செல்லடேப் தான் நம்ம சீட் பாலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவ்வளோ பெரிய செல்லடேப்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் போட்டு பிரதி பண்ணுங்க. இவ்வளோ பெரிய செல்லடேப் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க, பார்க்குறோம். பப்பு செத்துடுவா. கொண்டு வந்துட்டாங்க, அட்டை பாக்ஸை கொண்டு வந்துட்டாங்க, பைக்கை ஃபுல்லாக பேக் பண்ண போகிறாங்க, பார்க்கலாம். அது எதுக்குள்ள போட்டு உள்ளே போட்டு தனியாக தனியாக வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பண்ணிக்கலாம், ஃபுல்லாக பண்ணி எப்படி தூக்க தூக்க முடியாது. ஸோ பைக்கை இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்குறோம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பேக்கிங் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ஸோ அதை தான் அவங்க பண்ணி கேட்டுருக்காங்க. இப்போ டே படிச்சு எப்படி ப்ரோ தூக்குவீங்க? அத சரி, காடி இது பண்ணிக்கோ. நம்ம காடி பிடிச்சி தூக்கிடுவாங்களா? தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த இதான் கேள்விக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குண்ணே, கீழே இருக்குங்க, அடிக்கிட்டு அதை மட்டும் தேவை இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி ஷிஃப்டிங் யார் பண்ணுறா, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள், மொத்தமாக நம்ம வீடு காலி பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ திருச்சியில் இருக்காங்க, கிளாசிக் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஸோ இவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மேலே இருக்குங்க, 500 மேலே இவங்களுடைய சர்வீஸை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான குட் சர்வீஸ் இவங்க வந்து ரெகுலராக கொடுத்துட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த ரேட்டிங்கும் வந்து அதிகமாக இருக்குது. 4.9 இருக்காங்க இவங்களுடைய ரேட்டிங் கூகுளில். ஸோ கூகுளிலேயே பார்த்துட்டு நிறைய பேர் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்போ ஒருத்தருக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தடுத்து அவங்கள பார்த்துட்டு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸும் குவாலிட்டியும் இருக்குது அவங்க பேக்கிங் பண்ணுறதுல. இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பொருட்கள், காட்டு, மெத்தை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூனே வரைக்கும் கொண்டு போக போகிறாங்க. ஸோ எப்படி பேக் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த காட்டனை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ
மைக்கா வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணுறாங்க. பார்த்துட்ருக்கோம். இந்த ஒட்டிக்குமா ப்ரோ பேசிட்டீங்களா? இல்ல இல்ல டைட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னா ஒட்டிக்கோ. ஓ டைட் டைட் ஆகிக்கோ. டைட் ஆகிக்கோ. முடிச்சிட்டாங்க. ஓகே முடிச்சாங்க. நடினே ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் திரும்பி சொல்லிடுறேன். 9842003555 அப்புறம் 9842003222. ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த சர்வீசஸ்லாம் தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ப்ரோ? ஸோ உங்களுடைய சர்வீஸை பற்றி சொல்லுங்கள். அப்படியே நம்ம சர்வீஸ் பார்த்தோன்னா நமக்கு இங்கே லோக்கலாக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் இருந்தாலும் சரி, ஒன்றே நம்ம இதில் த்ரீ நம்பர் ஃபோன் பண்ணுங்க, நான் புக் பண்ணிக்கிறோம். நான் புக் பண்ணிட்டு கொட்டேஷனை கொடுத்துருவோம், என்ன அமௌண்ட் எதுன்னு கொடுத்துருவோம், நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கிளாசிக் அண்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த சர்வீசஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அடிஷ்னலாக ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வச்சுருப்பாங்க, ஒரு டோட்டலாகவே கம்பெனியே அப்படியே டோட்டல் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பெரிய கம்பெனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி லேபர் சப்போர்ட் அதெல்லாம் எடுத்துப்பீங்க? ஒரு அதாவது டைப் பண்ணிப்பீங்க கம்பெனிஸோட. ஸோ அந்த மாதிரி எடுத்துப்பீங்க. சரி ப்ரோ, இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ திருவாரூரில் ஒரு வீடு இருக்கு எனக்கு, இப்போ சப்போஸ் வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு, துபாயில் கத்தாரில் வேலை கிடச்சிருச்சு, இப்போ அங்கே நான் வந்து இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையுமே மாற்றிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டை அங்கே கொண்டு போகலாம். பண்ணலாம். ஓகே, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க ப்ரோ ஒரு வாட்டியும் மாற்றுறதுக்கு கொள்றதுக்குலாம்? இப்போ மினிமம் இங்கே இருந்து லோக்கலில் இங்கே பக்கத்துலேருந்து பக்கத்தில் பண்ணுற மாதிரி தான், எப்படி தான் பேக் பண்ணி ரோடு ஏற்றி இறக்கிறதுக்கு அப்படியே ஒரு 7 hours 8 hours ஆகும் நமக்கு. ஓகே, இதே அங்கேருந்து பேக் பண்ணி ஏற்றி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 hours 6 hours ஆகும் நமக்கு. ஓகே, நம்ம டைமிங் திங்ஸ் பொறுத்து இருக்கு, நமக்கு திங்ஸ் வீட்டில் கம்மியாக இருக்கும் நிறைய இருக்கும், திங்ஸ் பொறுத்து அதே மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி பொறுத்து இருக்கு இல்லையா? சரி, இப்போ ஒரு பைக்னா இப்போ நான் திருவாரூர்லேருந்து சென்னைக்கு மாத்திரம் எவ்வளோ டைம்ல பண்ணி கொடுப்பீங்க? அதான் ஒன் டேல ஒன் டேல பண்ணி கொடுப்பீங்க. கார் கார் அதே மாதிரி கார் ஏரியா பொறுத்து இருக்கு நமக்கு. ஓகே ஓகே, திருவாரூர் டு சென்னைனா ஒரு ஒன் டே பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு சப்போஸ் இங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி, என்ன கார் இங்க சென்னை கொண்டு போகணும் சொன்னீங்கன்னா இல்ல ஆக்டிங் டேர் வந்தா கூட ஆக்டிங் டேர் கொண்டு போய்க்கலாம், இல்ல உங்களோட சாய்ஸ் தான், கேரியர்ல போட்டு கொண்டு வர மாதிரி கொண்டு போகலாம், இல்ல ஆக்டிங் டேர் தான் போதும் சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், அது பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ, நம்ம ஆக்டிங் டேர் பண்ணி கொடுப்போம். ஓகே, அப்ப நம்ம வந்து திருவாரூர்ல இருந்து சென்னை போறது, ஏன்னா எங்க ஊர் திருவாரூர்லாம் திருவாரூர் கேக்குறேன், அப்புறம் ஒரே நாள் நம்ம பண்ணலாம், நைட் புக் பண்ணா அடுத்த நாள் போயிடும். போயிரும். ஆமா. ஓகே ஓகே ஓகே. போயிடும். ஓகே ப்ரோ, ஸோ இவ்வளோ வருஷமா நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு உங்கள் கம்பெனி மூலியமாக நிறைய பண்ணியிருக்காங்க சார், நிறைய நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் நன்றி சார. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வாட்ஸ்அப் குட் நேம் ராஜா சார். ராஜா. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிளாசிக் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னுடைய ஃபுல்லாக அவங்களுடைய சர்வீஸை பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காருங்க. இங்கே வந்து இந்த வீடை வந்து திருச்சியிலேருந்து பூனைக்கு மாத்துறாங்க இல்லையா, அந்த கஸ்டமர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு, இவங்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அதை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல் திங்ஸ் எனி டைம் எனிவேர், ஐ பெட்டர் ஹவுஸ் ஹோல்டு ஷிஃப்டிங் சொல்யூஷன், கிளாசிக் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, 24x7 அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெண்டு வண்டி வந்திருக்குங்க. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ம்
அதாவது இது நமக்கு வந்து இது ஓன் வெஹிக்கிள். நமக்கு இது வந்து வெளியூர் போறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோ நமக்கு இந்த வண்டி. வெளியூர் எல்லா ஊருக்கும் நமக்கு. பட் இது வந்து நான் இந்த சின்ன வண்டி வெஹிக்கிள் எதுக்குனா நாங்க பேக்கிங் மெட்டீரியல் கொண்டு வரோம். நம்ம பேக்கிங் ஸ்டாஃப் ஏத்திட்டு வரணும். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வரணும். அதுக்காக நம்ம இந்த ஓன் வெஹிக்கிள் நமக்கு. ஓகே. சோ ஓன் பர்பஸ்க்காக அந்த வண்டி வெஹிக்கிள் நமக்கு. ஏன்னா பேக்கிங் ஸ்டாஃப் ஏன்னா டூ வீலர் கொண்டு வர முடியாது, சிரமம் போடுவாங்க நமக்கு. அதுக்காக சொல்லி இந்த வண்டியில வருவோம் நம்ம. ஃபுல்லா கொண்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா. இப்போ இது புரியுங்களா, நான் இந்த கண்டெய்னர் மேல ஏறி பாக்குறேன். ஓகே, கண்டெய்னர்ல ஏறனால கிளாசிக் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கண்டெய்னர்களை தான் இப்ப நான் மேலே ஏறி இருக்கேன். இது வரைக்கும் ஏறதே இல்லை. ஸோ இப்போ இப்படி தான் இந்த இதில் வழியே தான் ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. இதுக்குள்ள விளாட முடியல, நல்லா பெருசா இருக்கு. நல்லா சத்தம் கும்மு கும்முனு கேக்குது. ஹலோ 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 ஹலோ, நல்லா இருக்குங்க. சவுண்ட் எல்லாம் செம்மையா இருக்கு. நல்லா கொஞ்சம் உங்களுக்கு டெம்பரேச்சரும் மெயின்டெய்ன் ஆயிருக்கு. இதுக்குள்ள வந்து ஒன்லி திங்ஸ் மட்டும் தான் ஏத்திட்டு போவீங்க. மட்டும் தான். ஓகே, இப்போ ஒரு ஷிப் பண்ற எல்லா ப்ராடக்ட்டும் இதுக்குள்ள தான் போயிட்டு இருக்கும். ஆமா ஆமா. இதல போட்டு நம்ம லாக் பண்ணிடுவோம்ல ஃபுல்லா. ஆனா ஒரு ஒரு வீடியோடைய ஃபுல் ப்ராடக்ட் இதுக்குள்ள ஏத்திடலாம். ஏத்திடலாம் ஏத்திடலாம். மேக்ஸிமம் ஏத்திடலாம். ஏத்திடலாம். பத்தாம போயிருக்கா ஏதாவது? பத்தாம வரை போனது இல்ல. பேலஸ் மாதிரி எல்லாம் வீடு வச்சிருப்பாங்களா? அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு ரெண்டு வைக்கி போட்டுக்குவோம். ரெண்டு வைக்கி உடனே போடுவீங்க. சரி. அப்போ 10 லனா 100 வைக்கி போடுவோம். 100 வைக்கி போடுவீங்க. இந்த மாதிரி. ரைட் ரைட். சோ கண்டெய்னர்ல நம்ம ஏறனது கிடையாது. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இருக்கோம். ஓகே, நல்லா இருக்கு இந்த ஃபீல். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ கேப் ஊரெல்லாம் ப்ரோ அங்கங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்லை கேப் உள்ளவா சார், நம்ம அந்த சைடு பீரோ நடுவில் பாக்ஸஸ் இருக்குல்ல, இந்த கம்பியில் கட்டிடுவீங்களோ? ஆமாம், எல்லா ப்ராடக்ட் அதாவது திங்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஆடாத அளவுக்கு சைடில் கயிறு வச்சு கட்டிடுவோம் நமக்கு. ஓகே, ஏன்னா சேக்கிங் ஆனால் பொருள் டேமேஜ் ஆகும், அதெல்லாம் கட்டிடுவோம். மோஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் நடுவில் பாக்ஸ் வச்சு அணைச்சிருவோம் நம்ம, இந்த பொருள் சேக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ ப்ராடக்ட்லாம் அப்படி வச்சு அதில் கட்டிடுவீங்க? பண்ணிடுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஓகே, பல நாள் ஆசையை தீர்த்தாச்சு. கண்டெய்னரில் ஏறி இருட்டாக தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு எந்தளவுக்கு நல்லாச்சா வெளிச்சமா? ஓகே ஓகேங்க. ஸோ திருச்சி வந்திருந்தோம், காலையிலே கிளம்பி திருச்சி வந்திருந்தோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்காக தான் வந்திருந்தோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சர்வீசஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா தாராளமாக அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான லைவ் வீடியோட உங்களை இன்னைக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.